எல்லாருமே இந்து சொந்தங்களே, ஹிந்து பாரத் சேனாவின் நிறுவன தலைவர் வீரராஜா, நம்மளுடைய பாராளுமன்ற எம்பி திருமாளவன் தொடர்ந்து ஹிந்து கலாச்சாரத்தையும் இந்து பண்பாடையும் இந்து பெண்களை விபச்சாரிகள் என்றும் பேசி வருவது நம்மளுடைய அமைதி பூங்காவான தமிழகத்தில் மதங்களுக்கிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி கலவரங்களுக்கு வித்திட்டு அரசியல் ஆதாயம் அடைய பார்க்கும் கைகூலியான திருமாளவன் திருவாத்தான் நீ திருந்த மாட்டாய், அந்நிய தீய சக்திகளுக்கு துணை போகும் தேச துரோகியே, உன் அரசியல் உள் நோக்கத்திற்காக ஒட்டுமொத்த பெண்களையும் அவதூறாக பேசி அவமானப்படுத்தி பேசுவது குற்றமல்லவா? மனுஸ்மிருதியை எழுதியது யார்? அதற்கான வரலாறு ஆவணங்கள் உன்னிடம் உள்ளதா? நமது தேசத்தில் எந்த காலகட்டத்தில் மனுநீதி கடைபிடிக்கப்பட்டது என்ற உன்னால் சொல்ல முடியுமா? உனக்கு தெரியாது. சர் வில்லியம் ஜோன்ஸ் என்ற ஆங்கிலேயனால் 1794 ஆண்டு மனுஸ்மிருதி என்ற நூல் எழுதப்பட்டது. 1887 ஆண்டு மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தால் உண்மைக்கு புறமானது என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மனு தர்ம நூல் என்பது ஆங்கிலேயர்களால் எழுதப்பட்டது. சமீப காலமாக தொடர்ந்து இந்து கடவுளையும் இந்து கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் விமர்சனம் செய்து கொண்டு இருக்கின்றாய். நீ சரியான ஆன்மகனாக இருந்தால் இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை பேசிப்பார். முட்டாள் பயிலே திருமாளவனே, உனக்கு அறிவு இருக்கிறதா? நீ அடுத்த சொத்தை அட்டை போடும் அயோக்கிய பயிலே, நீ தொடர்ந்து ஏன் இந்த மாதிரி பேசி திரிகிறாய் என்று தெரியவில்லை. முதலில் நீ யார்? இந்து மதத்தை சேர்ந்தவனா, கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவனா, இஸ்லாமியனை சேர்ந்தவனா, பௌத்த மதத்தை சேர்ந்தவனா? இதை முதல் தெரியப்படுத்து. நீ ஒட்டுமொத்த இந்து பெண்களையும் விபச்சாரிகள் என்றால், உன்னுடைய தாய் உன் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களும் விபச்சாரிகளா? திராவிட கட்சியில் அனைத்து பெண்களும் இருக்கிறார்கள், அவர்களும் விபச்சாரிகள் என்றால் இங்கு இருக்கும் அனைத்து கட்சிகளும் ஏன் கண்டனம் தெரிவிக்கவில்லை? ஏனால் இவர்களும் அவர்கள் அவனிடம் சேர்ந்து கைக்கூலியாக திரிகிறார்கள் என்று தெரியவில்லை. நாங்கள் பலமுறை சொல்லிவிட்டோம், மீண்டும் ஒரு முறை நீ பேசினால் உன் நாவடத்தை அடக்கவில்லை என்றால் உன் நாக்கை அறுக்கவும் தயங்க மாட்டோம். ஏனென்றால் அன்று முத்துராமலிங்க தேவரையா இருக்கும் பொழுது இந்து கடவுளை பேசியதற்காக மதுரைக்கே வராமல் செய்தார். அது பெரியாராக இருந்தாலும் சரி, அண்ணாதுரையாக இருந்தாலும் சரி, கடவுளை விமர்சித்தால் ஒரு தனி மனிதர், அதாவது ஒரு மகான் முத்துராமலிங்க தேவரையா மிரட்டிய ஒரே காரணத்துக்காக நீங்கள் அந்த திசைக்கே போகவில்லை. இன்று உன்னை கேள்விக்கு ஆள் இல்லை என்று சொல்லிக்கொண்டு நீ தொடர்ந்து பேசி கொண்டிருக்கின்றாய். பாராளுமன்ற தொகுதி எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நீ அதுக்கு தகுதி இல்லாதவனாக தகுதியை இழக்கின்றாய். நீ இதைப்போல் மறுபடியும் பேசிக்கொண்டே இருந்தால் நீ நம் தமிழகத்தில் வாழ முடியாது, இந்த தேசத்திலேயே நீ வாழ முடியாது. ஏனால் இந்துக்கள் அமைதியாக இருக்கிறார்கள் என்று நினைக்காதே. ஒட்டுமொத்த இந்து சமுதாயம் வீறு கொண்டு எழுந்தால் நீ நிச்சயமாக உன்னை இந்த தேசத்திலே வாழ வைக்க விடமாட்டோம். நீ உன் சுயநலத்திற்காக நீ இந்துக்களையும் இந்து பெண்களையும் இந்து கடவுளையும் விமர்சனம் செய்கின்றார். வேடிக்கை பார்க்கும் இந்துக்களாக இல்லை, கொந்தளித்து கொண்டு இருக்கின்றார்கள். கவலைப்படாதே, உன்னை சீக்கிரம் நாடு கடத்துவோம், இல்லை நாக்கை அறுப்போம். மீண்டும் இனி பேசிப்பா. நீ மன்னிப்பெல்லாம் கேட்பது நான் மன்னிப்பு கேட்பதற்கல்ல. நீ கோவையிலே கவிதா என்ற ஒரு பெண்ணை பால்ய பலாத்காரம் செய்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஏமாத்திட்டு போன நீ அயோக்கிய பையன், நீ வந்து விபச்சாரிகள் என்று சொல்ல உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? பெண்கள் விபச்சாரிகள் என்று சொல்வதை மனுதர்மம் சொன்னது என்று சொல்லி பொய்யான பரப்புரை பண்ணி பேசி திரிகின்றாய்.
போய் நேர் தில்லு இருந்தால் சரியான ஆம்பளையா இருந்தால் போய் சொல், இஸ்லாமிய கூட்டத்தில் போய் சொல், இஸ்லாமிய பெண்கள் விபச்சாரம் என்று சொல்லிப்பார், கிறிஸ்துவ பெண்கள் விபச்சாரம் என்று சொல்லிப்பார், அறுத்து விடுவார்கள் உன்னை, நீ பேச மாட்டாய். ஏன்னா இங்கே கேட்கறதுக்கு ஆள் நினைச்சிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு எல்லா பெண்களும் வீதிக்கு வந்துட்டாங்க. இனிமேல் உன் பருப்பு வேகாது, இனிமேல் உன் கட்சியை சேர்ந்தவர் யாரும் ஒரு எம்எல்ஏ எம்பியாக இருக்கவும் விடமாட்டோம். நீ எங்கே எந்த இடத்துல நின்னாலும் ஹிந்து பாரத் சேனா வன்மையாக கண்டிக்கிறதும் இல்லாமல் உன்னை தோல்வியடை, உன் அமை உன் கட்சியில் இருக்கும் அனைவரையும் தோல்வியடை செய்வதே எங்கள் நோக்கமாக இருக்கும். எங்கு வாழ்க பாரதம், வாழ்க தமிழகம், ஹிந்து பாரத் சேனா நிறுவன தலைவர், ஜெய்ஹிந்த் பாரத்.